போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 2,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டதாக திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டில் சோதனை நடத்திய அதிகாரிகள் அங்கு சீல் வைத்து சென்றனர். இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கொடுத்துள்ளனர். அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முடியும் வரை பராமரிப்பு பணிகளுக்காக கூட மின்சாரத்தை துண்டிக்க கூடாது என அதிகாரிகளுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் உள்ள டான்ஜிட்கோ தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு கோடை காலத்தில் தமிழ்நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கு தேவைப்படும் சுமார் 9,000 மெகாவாட் உபரி மின்சாரத்தை வெளி மின்சந்தை மற்றும் மின் பரிமாற்றம் மூலம் பெற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். அப்போது 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடியும் வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக துணை மின் நிலையங்களில் மின் நிறுத்தம் மேற்கொள்ளக்கூடாது என தங்கம் தென்னரசு அறிவுறுத்தினார். தொடர்ச்சியாக மின்தடங்கள் ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான காரணத்தை கண்டறிந்து உடனடியாக சரி செய்யவும் உத்தரவிட்டார். புகார்களுக்கு உடனடியாக தீர்வு கண்டு கோடை காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தடையற்ற சீரான மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தங்கம் தென்னரசு உத்தரவிட்டார்.